வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு சம்மையான vlog தான் உங்களுக்கு சந்திக்கிறேன். இந்த வீடியோ என்ன வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு திருப்பி ஒரு ஃபுட் ரிவ்யூட நாம வந்திருக்கோம். இன்ன ஃபுட் ரிவ்யூ பாத்தீங்கன்னா ஃபுல்லா சீ ஃபுட். டாப் 1 மோஸ்ட் கட்டண்ட் ட்ரிபிள் ஏ சி எக்ஸ்போர்ட் கார்டு தான் நாம வரோம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐஆர் முதலை ஸ்ட்ரீட்ல இருக்கு. இந்த ஸ்ட்ரீட்ல வந்து என்னடா ஸ்பெஷல், இந்த கடையில என்னடா ஸ்பெஷல்னு பாத்துறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ட்ரிபிள் ஏ சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ல வந்து 365 நாளும் உங்களுக்கு வந்து 160 frozen fish ஐட்டம்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இவங்க வந்து மொத்தமா எடுத்து ரீட்டெயில் வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து கம்மியான விலையில வந்து தராங்க. அதே மாதிரி வந்து நீங்க கடைக்கு போயிட்டு வாங்கலாம், உங்களுக்கு வந்து ஹோம் டெலிவரியும் பண்றாங்க. இந்த கடையோட டீலரா இருக்க விரும்பினீங்கனால் அவங்க நம்பர் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே गाइस, இப்போ வந்து நமக்கு வஞ்சிர மீன் குடுத்துறாங்கல, சுட சுட இருக்கு, இப்போதான் பொரிச்சாங்க. நம்ம வந்து டேஸ்ட் பாத்துறலாம். பயங்கரமா சுடுது, பயங்கரமா சுடுது गाइस. வஞ்சிர மீன் சாப்பிட்டுறலாம். ஃபேன்டாஸ்டிக், டெலிஷியஸா இருக்கு, எதுலயுமே முள்ளு இல்ல, செம டேஸ்டா இருக்கு. இதுல ரொம்ப ஆயில் இல்லை, எல்லாத்தையும் மசாலா வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, அதனால நல்லா மொறுமொறுன்னு இருக்கு பாருங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் மினிட் டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டா இருக்கு, நல்லா கிரன்ச்சியா மொறுமொறுன்னு இருக்கு, நீங்க பாருங்க. நல்லா கிரன்ச்சியா இருக்கு. இது வந்து மீன் மாதிரி இல்லாம ஈவினிங் ஸ்நாக்ஸ்ல வந்துட்டு நம்ம சிக்கன் சிக்ஸ் போய் சாப்பிட்றது பார்த்து நம்ம இந்த மாதிரி சாப்பிடலாம். நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்துட்டு நம்ம சிப்ஸ் ஐட்டம் சாப்பிட்றது நம்ம இந்த சாப்பிடலாம். செமையா இருக்கு. எதுலேயும் முள்ளு இல்லாமல் நல்லா நீட் நீட்டாக இருக்கு. இது நீங்கள் நாலு சாப்பிட்டது வைஃப் உள்ளாட அது செம்ம டேஸ்ட் இருக்கு. இவங்க வந்துட்டு உங்கள் சில்ட்ரன்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மீன் கொடுக்கணும்னா இந்த ட்ரிபிள்ஏசி எக்ஸ்போர்ட்டுக்கு வாங்க, ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக மீன் தருவாங்க, நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்ல, வீட்டில் இருந்து நீங்கள் சாப்பிட முடியல, இந்த ஃபிஷ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வந்துட்டு ஃப்ரீ ஹோம் டெலிவரி கூட பண்ணுறாங்க. அந்த நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து போயிட்டு செக் பண்ணிக்கோங்க, நம்ம சாப்பிட்லாம். சிக்ஸ் ஃபோர் அதுவா, அது எனக்கு தெரியாது. நம்ம வந்து இன்னொருத்தவங்களையும் வந்துட்டு கேட்டுருவோம். அங்கிள், இந்த மீன் எப்படி இருந்தது அங்கிள்? ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த வீட்ல சாப்பிடுறதோட இங்க நல்லா இருக்கா? ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. வீட்ல சாப்பிடுறது இது டிஃபரெண்டா இருக்கு. அது என்ன டிஃபரெண்ட் அங்கிள்? நல்ல டேஸ்டா இருக்கு, நல்ல காரமா இருக்கு. கைஸ் இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்து வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சில இடத்துல வந்துட்டு நைஃப்பில் வந்துட்டு சாப் பண்ணுவாங்க, இந்த இடத்துல அந்த மாதிரி ஃபுல்லாக மிஷின் தான் கைஸ், மிஷின்லேயே வந்துட்டு ஃபுல்லாக சாப் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்துட்டு எந்த மீனும் முள்ளே இருக்காது கைஸ், எந்த மீனும் சுத்தமாக முள் இருக்காது. நீங்கள்
குட்டி மீனா இருக்கட்டும் பெரிய மீனா இருக்கட்டும் எந்த மீனும் உண்டு இருக்க சம தரமா கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபோன் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் வந்து நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட்றாரு, அவர் போய்ட்டு நம்ம கேட்போம். மீன் சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்தது அங்கிள்? நீங்கள் வீட்டில் சாப்பிட்றதோட இது எப்படி இருக்கு அங்கிள்? அது ஒரு டெஸ்ட், இது ஒரு டெஸ்ட். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆ ஓகே அங்கிள். மீன் சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது அங்கிள். மீன் சாப்பிட்டீங்களா அங்கிள்? ஓகே சார், எனக்கு வந்து மீன் வந்து அருமையாக இருக்குது, விலை கம்மியாக தான் கொடுப்பார். ரிப்ளை வந்து எல்லாருக்குமே வந்து நல்லா செய்வார். என்ன ஒன்றா மீன் வந்து குவாலிட்டியாக இருக்கும், என்ன எதுவுமே இருக்காது, தரமான பொருள், மக்களுக்காக நன்மை செய்கிறார். ஒரு 1000 ரூபாய் பொருள்னா என்ன கொடுப்பாங்க, அவர் ஒரு ஹெல்ப் பண்ணுவார். நல்ல ஒரு கொள்கை, ஒரு மனுஷன், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இங்கே பாருங்க, இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு நாள்னால எல்லாருமே ஃபுல்லாக ஃப்ரீயாக ஃபிஷ்ஷு தராங்க. அது எப்படி தராங்கன்னே எனக்கு சுத்தமாக தெரியல, நம்ம வந்துட்டு ஓனரை பார்த்து நம்ம கேட்கலாம். அங்கிள், நீங்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக தரீங்க? உங்களோட பிஸ்னஸ் எப்படி லாஸ் ஆகாமல் லாஸ் ஆகாதான் உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி வர்றீங்க? லாஸ்லாம் எங்களுக்கு கண்டிப்பாக ஆகாது. எங்களுக்கு வந்து போட்டு ஓனருங்க எங்களுக்கு டைரெக்டாக மீன் கொடுக்குறாங்க, அதனால் எங்களுக்கு லாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க கொடுக்குற விலையை வந்து நமக்கு வந்து மற்ற வியாபாரியை விட நம்ம கம்மியாக கொடுப்பாங்க. நம்ம ஏன்னா பல்க் குவான்டி வாங்குவோம், அதனால் நம்ம கம்மியாக கொடுப்பாங்க, அதனால் நமக்கு சீப்பாக கிடைக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட் நாள் இத்தனை பேருக்கு எத்தனை பேர் வராங்களும் நம்மளுக்கு தெரியாது, இத்தனை பேருக்கு எப்படி கரெக்டாக மீன் வச்சு எல்லாருக்குமே ஃப்ரீயாக தரீங்க? இது எதிர்பார்ப்பு, முதல் நாள் கடை ஓப்பன் இல்லையா, முதல் நாள் ஓப்பன்னால நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மீன்னா ரொம்ப பேருக்கு விருப்பமான மீன், ஏன்னா மட்டன் சிக்கனை விட மீன் ரொம்ப பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் எல்லாருக்கும் மீன் வேணுன்றதுக்காக எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுட்டு வர வர கொடுத்துக்கினே இருக்கும். ஒரு பிஸ்னஸை பற்றி சொல்ல போகிறாரு பாப்போம். பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 40 வருஷமாக இதே சீஃபுட்டில் தான் இருக்கோம். ஆரம்ப காலத்துலேருந்து நாங்கள் வந்து கூலிக்கு தான் வேலைக்கு வந்தோம். இங்கே பார்த்தா இப்போ இந்த நிலவில் எல்லாருக்கும் மீன் கொடுக்கணும், விலை கம்மியாக கொடுக்கணும், தரமாக கொடுக்கணுன்றதான் எங்களோட உணர்வே. ஆல்ரெடி நாங்கள் வந்து இப்போதைக்கு ஒரு 14 கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறத விட இந்த கொரோனா நேரத்தில் வெளியே கொடுக்குறத விட இங்கே நம்ம நாட்டு மக்களுக்கு மலிவாகவும் தரமாகவும் நல்ல ஒரு அவங்க வீட்டுக்கு தேவையான மாதிரி வீட்டுக்கே போய் டெலிவரி பண்ணுற மாதிரியும் சில வசதிகளோ எல்லா வசதியும் பண்ணி கொடுக்கலான்னு நினச்சி தான் கொடுக்குறோம். இது மலிவாக இருக்கணும், மற்றவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும், இந்த கொரோனா நேரத்தில் வெளியே வரக்கூடாது, அதெல்லாம் நினச்சிட்டு வீடோட வீட்டில் அவங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்ததுன்னா நல்லது. டெலிவரி கரெக்டான நேரத்தை கொடுத்தோன்னா அவங்க அடுத்தடுத்து நம்ம டெலிவரி தருவாங்க, வியாபாரம் பண்ணலாம், தொழில் நல்லா நடக்கும், அவங்களுக்கு வந்து சீப்பான விலைக்கு மீன் கிடைக்கும். எங்களுக்கு மொத்தமாக வர்றதுனால ஈஸியாக கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா விலை கம்மியாக எப்படி கொடுக்குறோன்னா நாங்கள் பல்க் குவான்டியாக வாங்குகிறோம், 5 டன்னு 10 டன்னு போல் வாங்குகிறோம் ஒரு ஒரு போட்லேயும். அதை வாங்கும்போது எங்களுக்கு சீப்பாக கிடைக்கும். இதே போயின்னா ஒரு 50 கிலோ 100 கிலோ வாங்கினா விலை கூட வரும். இதை வந்து கூடுதலான மீன் விலை வாங்குறதுனால எங்களுக்கு விலை குறைவாக வருது. உழவு குறைவு வர்றதுனால நாங்கள் அதை பக்குவம் பண்ணி ஒரு சிலருக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறத ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறோம். எங்கள் கம்பெனியும் இருக்குது, AAA ஃப்ரெஷ் ஃபிஷ்னு ஒன்று இருக்குது, அது ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் ஆன்லைன் வெப்சைட்டில் போய்ட்டு அதை புக் பண்ணிங்கன்னா ஒரு நாள் முன்னாடி புக் பண்ணோம், அந்த இடத்துல போய் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி நல்ல பொருள் விலை கம்மியாகவும் உங்கள் வீடு தேடி வரும். நீங்கள் அதுக்கு எப்போ வேணாலும் அங்கே ஆர்டர் பண்ணலாம். அது ரெண்டாவது, இப்போ நாங்கள் இப்போ அதையே கொஞ்சம் பக்குவப்படுத்திட்டு இன்னும் விலை கம்மியாக கொடுக்கு ஃப்ரோசன் மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். இது வந்து வேக்கம் மிஷின்னு ஃபீஸிங் ஃபீஸரு இது எல்லாமே இருக்குது. ரெண்டாவது, எங்கக்கிட்ட ஃப்ரோசன் கம்பெனிக்காரங்க டைப் இருக்காங்க, அவங்கள்ட்ட சில மெட்டீரியல் எங்கக்கிட்ட இல்லாத மெட்டீரியல் அவங்ககிட்டே வரும், அவங்கள்ட்ட பக்குவமான மெட்டீரியலை வாங்கி நாங்கள் எல்லாருக்குமே எவ்வளோ சீப்பாக கொடுக்க முடியுமோ. எங்களுக்கு என்ன கான்செப்ட்னா வெளிநாட்டில் மீன் கிடைக்கலன்றான், ஆனால் நம்ம நாட்டில் கிடைக்கிற பொருளை வெளிநாட்டுக்கு கொடுக்குறத விட இங்கே இருக்கிற மக்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் பொருளை நல்ல தரமாகவும் கொடுக்கணுன்றது தான் முதல் உணவு. ஃபிஷ் வந்து ஒரே ரேட்டு தான், வருஷம் ஃபுல்லாக ஒரே இவ்வளோ தான். நீங்கள் எப்போயுமே இந்த ரேட்டுக்கு நீங்கள் கிடைக்கும் மீன், நீங்கள் வருஷம் ஃபுல்லாக வாங்கிக்கலாம் ஃப்ரோசன். இந்த டெய்லி ஃப்ரெஷ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ தடை காலத்தில் போய் கிடைக்கவே கிடைக்காது, அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரோசன் தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஃப்ரோசனை விரும்பி ஒரே விலை தான், எப்போயுமே ஒரு விலை தான். அது வந்து ஒரு கிலோ வஞ்சிர மீன் 750 ரூபாய் ஸ்லைஸ், வேர்ல்டுலேயே கொடுக்க முடியாது, எந்த கண்ட்ரிலேயும் கொடுக்க முடியாது 750 ரூபாய் வஞ்சிர ஸ்லைஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1100 ரூபா முழு மீனோட விலை, கிலோ 1100 ரூபா முழு மீனோட விலை. நாங்கள் 750 ரூபாய் வெறும் ஸ்லைஸ் தரோம் ஒரு கிலோ. ஒரு கிலோக்கு உங்களுக்கு என்ன, 100 கிராம் ஸ்லைஸ் வேணுமா 100 கிராம் ஸ்லைஸ், 80 கிராம் ஸ்லைஸ் வேணுமா 80 கிராம் ஸ்லைஸ், எல்லாமே வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் மிஷினு. அந்த மிஷினில் வச்சு உங்களுக்கு கட் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணி தரோம்.
இதை நீங்கள் பக்குவம் பண்ணி தரோம், நீங்கள் ஒரு ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்லாம், கிடையாது அதுக்கு உண்டான மற்ற விஷயம் எல்லாமே ரெடியாக கொடுக்குறோம். கூடுதல் விலை விற்க கூடாது, நாங்க என்ன கொடுக்குறோமோ அதுலேருந்து ஒரு மார்ஜின் வச்சுட்டு விற்கலாம். அதிகமான விலை இங்க வாங்கி கம்மியான விலை வாங்கிட்டு வெளியே அதிகமான விலை விற்கணும்னு நினைக்கிறவங்க இங்க வந்து பண்ண வேண்டாம், எங்க வாங்கின்னு போயிட்டு ஒரு நார்மல் விலையில வச்சு நீங்க வியாபாரம் பண்ணி உங்களோட லாபத்தை எடுத்துக்கலாம். இல்லை இப்போ எங்களோட பிரான்ச்சஸ்ஸு ஓப்பன் பண்ணுறது தான் மெயின். இதில் பிரான்ச்சஸ் இல்லாமல் யாராவது ஃப்ரான்சைஸியாக வந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கணும், அவங்களுக்கு ஒரு ஃப்ரான்சைஸ் போட்டு எங்களோட முழு எங்களோட பொருள் எல்லா பொருளையுமே நாங்கள் ஒரு 160 ஃபிஷ் ஐட்டம் வச்சுருக்கோம், அந்த 160 ஃபிஷ் ஐட்டத்தையும் அந்த கடையில் வச்சு அந்த கடையை நாங்கள் அழகுபடுத்தி உங்களுக்கு கடையை கொடுப்போம், ஃப்ரான்சைஸியாக கொடுப்போம். கண்டிப்பாக கிடைக்கும் சார், எங்ககிட்ட நீங்கள் எப்போ 365 நாளும் மீன் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு 160 ஐட்டம் நாங்கள் வச்சுருக்கோம், இந்த 160 ஐட்டமும் நீங்கள் வந்து டெய்லியும் வாங்கலாம், அந்த மாதிரி நாங்கள் நல்ல தரமான குவாலிட்டியாக வச்சுருக்கோம். வருஷம் ஃபுல்லாக ஒரே விலை தான், இந்த ஃப்ரோசனை பொறுத்த வரைக்கும் அன்னன்னைக்கு மாற்றுறதோ அன்னன்னைக்கும் இல்லை, என்னைக்கு ரேட்டு வைக்கிறோமோ இன்றைக்கி கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம், இதே 365 இதே வேலை தான் இருக்கும். இதுக்கு கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் எதாவது மாறுச்சுன்னா இப்போ ஜிஎஸ்டி அந்த மாதிரி வரி வரும்போது அது என்னவோ அது ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுத்து தான் அதை நடத்த முடியும். பாருங்க, சீப்பாக கொடுக்கணும், எங்களோட மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே விஷயந்தான் என்னோடய கருத்து, சீப்பாக கொடுக்கணும், நல்ல பொருளை கொடுக்கணும், இதுதான் உணர்வு. இன்றைக்கி நாங்கள் வாங்கினவங்க அத்தனை பேருக்கும் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம், இன்றைக்கி விழிப்புணர்வுக்காக வந்தவங்க அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் ஃப்ரை பண்ணி மீன் கொடுத்துருக்கோம் சந்தோஷமாக சாப்பிட்ணுன்றக்காக. ஓகே கைஸ், இப்போ நம்ம கடன் ஒன்று பார்த்து ஃபுல்லாத்தையும் கேட்டு ஃபுல் டீட்டெயில்ஸாக கேட்டோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் தட்டுங்க. இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தர ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் இமான்.